பெஸ்ட் ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா, அதாவது இதெல்லாம் போட்டிங்கன்னா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், பெஸ்ட் ஃபிக்ஸட் பிளான் இந்தியாவில்ன்னு சொல்லலாம். எனக்கு வந்து வொலடாலிட்டி வேணாம், மார்க்கெட்டில் போட வேணாம், எனக்கு வந்து ஃபிக்ஸடாக ஒரு 8-9% 10% வந்தால் போதும் அப்படின்றீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாண்ட்ஸ். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டீட் பாண்ட்ஸ், ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்ட், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட், மெகாலயா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9% 8.5% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். அந்த மாதிரி பாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாவரின் கேரண்டி, டிஃபால்ட் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது, ரிஸ்கே இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் என்சிடிஸ், நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர், கிட்டத்தட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி 1 இயர் 3 இயர் 5 இயர் 7 இயர் 10 இயர் வரைக்கும் என்சிடிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க, 8.5% 8% கிரெடிட் ரேட்டிங் இருக்கும். உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் ஓகேவா, கிரெடிட் ரேட்டிங் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் ஸோ ரைட் ஃப்ரம் மஹேந்திரா குரூப், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இவங்கெல்லாமே என்சிடிஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக உண்டு, செக்யூர்ட் என்சிடியான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அன்செக்யூர்ட்னா உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது, செக்யூர்ட் என்சிடி கிரெடிட் ரேட்டட் ப்ராப்பரான ஃபண்ட்ஸ் என்சிடிஸில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி2பி லெண்டிங், அதாவது பியர் டு பியர் லெண்டிங். பேங்க்ஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் இவங்களும் பண்ணுவாங்க, இவங்கள நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னு ஆர்பிஐ ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 8-9%லேருந்து 12-13% வரைக்கும், அதை விட ஜாஸ்தியாக கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது, ரைட் ஃப்ரம் ஃபேர்சன், மொனெக்ஸோ, லெண்டிங் கார்ட், நிறைய இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் ஓகே, அவங்களோட என்பிஏ என்ன, நான் பர்ஃபார்மிங் அசட் பர்சன்டேஜ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நாலாவது ஆப்ஷன் கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது பேங்க்ஸ் கொடுக்குற ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஒரு 6%, 1% இல்லை 1.5% ஜாஸ்தியாக கிடைக்கும். அகெயின் இது 1, 2, 3, 5 வரைக்கும் கொடுப்பாங்க. அண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட், ஸோ உங்களுக்கு ஆனுவலோ மந்த்லியோ க்யூமுலேட்டிவோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மஹேந்திரா குரூப், பஜாஜ் ஃபினான்ஸு, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இவங்க எல்லாருமே வந்து கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. லாங் ஸ்டாண்டிங்காக இந்த துறையில் இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் இந்த ஆப்ஷனும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்விட்டிஸ், இன்சூரன்ஸ் கொடுக்குற ஆன்விட்டிஸ், அதாவது ரிட்டையர்ட் பீப்புள் 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு பென்ஷன் வேணும்னும் போது ஆன்விட்டி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். 50 வயசுக்கு மேலேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டிஃபர்டு ஆன்விட்டி, 8 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபிக்ஸடாக எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை இமீடியட் ஆன்விட்டி, 60 வயசில் ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட், 10 லேக்ஸ் 50 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இயர் ஆன் இயர் ஆர் மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக ரிட்டர்ன்ஸ் வேணும், இது 8-7%லேருந்து ரிட்டர்ன்ஸ் இமீடியட் ரிட்டர்ன்ஸ் இன்னும் கம்மியாக இருக்கலாம். அண்ட் டிஃபர்ட் ஆனுவிட்டி 8-8.5 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸு, உங்களுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கேரண்டீடு, அண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வில் பி ஹாப்பி டு ஆன்சர். தேங்க்யூ.